Hello viewers, welcome to Hara tailors. இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்மியான துணியில ஒரு பவுச் பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்றதுன்றதை இப்போ நம்ம இதல பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். தேங்க் யூ விவர்ஸ், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுச் சுடிதார் வித்தவுட் பெல்ட்டு. அது எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி அது எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த்து, அப்புறம் இப்போட சுற்றளவு. இன்னர் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பை மூணால் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது எங்கள் ஹிப் வந்து 36 மூணால் டிவைட் பண்ணால் 12 இன்ச் வருது, ப்ளஸ் 1 சேர்த்துன்னா 13 இன்ச் வருது. அதே மாதிரி பாட்டர் சுற்றளவும் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ், அதில் பாதி வந்து 5 இன்ச்சஸ் வருது. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம இப்போ பேட்டர்ன் போடுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம துணியில் போட்டதுக்கு பின்ன ஒரு சின்ன பேப்பரில் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம துணியில் போடலாம். இப்போ நம்ம வந்து எப்பவுமே வந்து பேண்ட்டுக்கு டபுள் ஃபோல்டிங் போடுவோம். இதில் அப்படிலாம் கிடையாது, சிங்கிள் ஃபோல்டிங் தான், அதுவும் ஸ்ட்ரெயிட் பீஸு. இது பாருங்கள், சிங்கிள் ஃபோல்டிங்கில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த அளவுக்கு இப்படி கிராஸாக எடுக்கிறோம். இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உயரம் இருக்கு இல்லையா 40 இன்ச், இது கூட ப்ளஸ் 13 இன்ச். அதாவது நம்ம இன்னர் லென்த் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஹிப் வந்து 36 இன்ச் பை 3, 12 ப்ளஸ் 1 13 வருது இல்லையா, இந்த 13 இன்ச் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு 3 இன்ச் வந்து நம்ம ஃப்ரீனஸ்க்காக கொடுக்குறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 56 இன்ச், இந்த அளவு வந்து 56 இன்ச் வருது. அதுக்கப்புறம் இதிலிருந்து இந்த கிராஸ் வந்து 13 இன்ச். அதாவது வந்து நம்ம இன்னர் லென்த்து 13 இன்ச் ப்ளஸ் பாட்டத்தோட அளவு 5 இன்ச்சு ப்ளஸ் ஃப்ரீனஸ்க்காக 3 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதை தான் நம்ம வந்து துணியில் வரைய போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் துணியோட அளவு, நமக்கு இது மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பீஸ் கிடையாது, சிங்கிள் ஃபோல்டிங் தான் நமக்கு. சிங்கிள் ஃபோல்டிங்கில் நம்ம எப்படி வச்சு கட் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பீஸு. இந்த சிங்கிள் பீஸை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த 46 இன்ச்சஸ் இந்த முனையில 56 வச்சு இந்த கிராஸ் எடுத்து போய் இங்க முடிக்கணும். இப்போ நம்ம இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் 56 இன்ச்சஸ் வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 56ல இருந்து இப்போ நம்ம இங்க இருந்து 21 இன்ச் வைக்க போறோம். அந்த 21 இன்ச்சு பாத்தீங்கன்னா 13 இன்ச் இன்னர் லென்த்து, 5 இன்ச்சு பாட்டம், 3 இன்ச்சு வந்து லூஸ்க்காக வச்சிருக்கோம். மொத்தம் 21 இன்ச்சு. இந்த 21 இன்ச்சை இந்த பாருங்க, நம்ம இங்க எண்டில் வந்து குடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 56 அந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்டில் நீங்க 21 இப்படி வச்சிருங்க. இந்த 21 இப்படி வச்சுட்டு நீங்க இது மாதிரி கிராஸா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து இந்த 21 இந்த 56 இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இப்ப இது என்ன பண்றீங்கன்னா, போட்டதுக்கு அப்புறம் 21 இன்ச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த லைனை இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுங்க. ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு
இருக்க பீஸ கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு தேவையான பீஸ் நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறத நமக்கு தேவையான பீஸ். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம இதை கட் பண்ணிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ண போற துணி. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கார்னர்ல இருந்து அதாவது ஃபோல்டிங்கோட கார்னர்ல இருந்து 56 இன்ச்சஸ் வந்து நான் வந்து இங்க மார்க் பண்ணிட்டேன். இந்த 56 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் வந்து லென்த், இன்னர் லென்த் வந்து 13 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ் வந்து லூஸ்க்காக விட்டுருக்கோம், ஃப்ரீனஸ்க்காக விட்டுருக்கோம். மொத்தம் 56 இன்ச்சஸ் நான் இந்த கார்னர்ல இருந்து இங்க எண்டு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த எண்ட்ல இருந்து இந்த 21 இன்ச்சஸ், இந்த 21 இன்ச்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னர் லென்த் பிளஸ் பாட்டம் பிளஸ் ஃப்ரீனஸ்க்காக 3 சென்டிமீட்டர், மொத்தம் 21 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்க் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் லைனா கட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போறோம். நம்ம இப்ப எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபோல்டிங், ஓகேங்களா, ஒரு பக்கம் வந்து ஓபன். இப்ப நீங்க நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆக்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஓபன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓப்பனை ரெண்டு பக்கம் ஓப்பனையும் நம்ம இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். இப்ப எப்படி பண்றதுன்றத நம்ம இப்ப பாக்கலாம். இப்போ இந்த கார்னரையும் இந்த சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா, நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 21 இன்ச் இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதுல இந்த ஒரே ஒரு பீஸ மட்டும் இங்க தூக்குங்க. கீழே இருக்கும் துணி ஆனா அதை தூக்காதீங்க, இந்த ஒரே ஒரு பீஸ மட்டும் தூக்கிட்டு பாருங்க. இப்படி ஃபோல்டு ஃபோல்டு பண்ணி நம்ம இப்ப எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்னா, இது பாருங்க, இது இப்படி ஃபோல்டு பண்ணிருக்கோம் இல்லையா, இது அப்படியே நம்ம கண்டினியூஸா இப்படி தொடர்ந்து இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இத இந்த ரெண்டு சைடையும் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே வரைஞ்ச இந்த 21 இன்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த 21 இன்ச்ல இந்த மேல இருக்க துணியை மட்டும் தான் எடுக்க போறோம். அடியில இருக்க துணியை எடுக்க போறதுல இந்த மேல இருக்க துணியை இந்த பாருங்க இப்படி ஃபோல்டு பண்ண மாதிரி எடுங்க. ஃபோல்டு பண்ண மாதிரி எடுத்துட்டு மிஷின்ல இப்படியே தான் நம்ம வச்சு தைக்க போறோம். இந்த ஃபோல்டிங் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இப்படியே வச்சு பாருங்க, இது அப்படியே ஈவனா ஈவனா பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ண போறோம். இப்ப ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்போ இதை நம்ம இப்போ ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இத ஈவனா இப்படி மடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலா கேதரிங் பேண்ட்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் போடுவோம் இல்லையா, இதுல வந்து அதனால கிராஸ் பீஸ் எதுவுமே நம்ம போடாம நம்ம ஒரு சிங்கிளாவே நம்ம கிராஸ் வச்சு ஸ்டிச் பண்ணவனது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிராஸ் பீஸ் கிடைச்சிருச்சு. இது கிடைச்சிடும். இப்ப நமக்கு நாலு பக்கமே ஜாயிண்டா இருக்குது பாருங்க, இந்த சைடு ஃபோல்டிங், இந்த சைடு ஃபோல்டிங், இந்த பக்கமும் நம்ம ஃபோல்டிங், அந்த பக்கமும் நாலு பக்கமும் ஃபோல்டிங் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஓரம் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நம்ம இங்க கட் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த ஓரத்தை இது பண்ணிட்டு இந்த சிசர் இப்படி ஓரம் விட்டு இது மாதிரி இந்த ஓரத்தை இது மாதிரி கட் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி அந்த ஓரத்தையும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். இதுல இந்த ஃபோல்டிங் வந்து பாத்தீங்களா, நமக்கு இந்த ஃபோல்டிங்ல இருந்து நம்மளோட பாட்டத்தோட அளவை வைக்க போறோம். நம்ம பாட்டத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் பிளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடுறோம். அதே மாதிரி இங்க விடுறோம் இல்லையா, இதோட ஆப்போசிட் அந்த சைடு, அந்த சைடும் அதே மாதிரி 5 இன்ச்சஸ் வந்து நம்ம விடுறோம். இங்கே 5 இன்ச் ஒரு 1/2 இன்ச் வந்து கையிலுக்கான இடத்த மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம இன்னர் லென்த் இருக்குங்க இல்லையா, 13 இன்ச் இன்னர் லென்த் பிளஸ் டூ இன்ச்சஸ் சேர்க்க போறோம். இன்னர் லென்த் 13 பிளஸ் 2 பார்த்தீங்கன்னா 15 இன்ச். இந்த 15 இன்ச்சை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்க போறோம். இந்த 2 இன்ச்சஸ் வந்து மேல நம்ம இடுப்பு தைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்காக இது பண்ண போறோம். பாருங்க மேல இருந்து 15 இன்ச், 13 இன்ச் வந்து இன்னர் லென்த், 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 5 இன்ச் வச்சு 15 இன்ச்சுக்கு இந்த மார்க் பண்ணிட்டேன். இதோட ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் அதே மாதிரி 5 இன்ச் வச்சு 15 இன்ச் அதாவது இன்னர் லென்த் பிளஸ் 2 வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கோடியும் இப்படி இணைக்க போறோம். இது மாதிரி இந்த ரெண்டு கோடியும் இது ஒன்னா இணைக்க போறோம். பாத்தீங்கன்னா பாருங்க
இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் ரெண்டு காலுக்கான பீஸ் தனித்தனியா வந்துருச்சு. இதுல லைட்டா கர்வ் மட்டும் கொடுங்க, இப்படி வளைவா. அதே மாதிரி இந்த சைடுக்கு இப்படி வளைவு கொடுத்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க, அதே மாதிரி இந்த சைடும் இந்த கர்வை கட் பண்ணி எடுத்துட போறோம். பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸையும் ரெண்டு பீஸையும் நம்ம வெட்டி எடுத்தோம். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு பவுச் மாடல் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல காலோட அடிப்பகுதியை இது மாதிரி ரெண்டு மடிப்பாக மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெண்டு கால் பகுதியையும் ரெண்டு மடிப்பாக மடித்து தைச்சிட்டோம். ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடையும் ஒன்றா இப்படி வச்சுட்டு நம்ம அங்கே இன்னர் லென்த் வச்சோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்னர் லென்த்தையும் நம்ம இப்போ இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இன்னரை ஜாயின் பண்ணிட்டோம். இன்னர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்னர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு காலையே நம்ம நினைக்க போறோம் கீழே இருந்து அப்படியே யூ ஷேப்ல எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க பேண்ட்ல மேல இருக்க பகுதியில் சிங்கிளா ஒரு மடிப்பு மடிச்சு இப்படி ரவுண்டா நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி எலாஸ்டிக் நம்ம கிடைக்குதோ, இந்த எலாஸ்டிக் எப்படி நம்ம அளவெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, வேஸ்ட் ரவுண்டில் 7 inches நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஒரிஜினல் அளவுலேருந்து 7 inches மைனஸ் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 7 inches மைனஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு எலாஸ்டிக் இப்படி இழுக்கும் போது நமக்கு இடுப்பில் நிற்கும். அதனால் நம்ம ஒரிஜினல் வேஸ்ட் ரவுண்டிலிருந்து 7 inches மைனஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி பெல்ட்டு எலாஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு எலாஸ்டிக்கோட முனைகள் இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி ஒரு 1/2 inch இப்படி ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம இப்போ இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னும் 2-3 தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா இப்போ துணியில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துணி வச்சுட்டு எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, எலாஸ்டிக்கை இப்படி உள்புறமாக இப்படி வச்சு எலாஸ்டிக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு இப்படி துணியை நீங்கள் மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நம்ம முதல்ல இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 தையல் இப்படி போட்டுட்டு ஊசியை ஃபுட்டுக்கு கீழே இப்படி கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டதுக்கு அப்புறமா இதை பாருங்க, எலாஸ்டிக்கை ஒரு பக்கம் இப்படி நீளமாக இழுத்துக்கணும். இழுத்ததுக்கு அப்புறமா துணியை எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது, துணியை இப்படி மடித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் பின்பக்கமாக இப்படி பிடிச்சி நீங்கள் எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ண போறீங்க. திருப்பி விடும் போதும் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு எலாஸ்டிக்கை நீங்கள் இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு துணி இப்படி மடிக்கணும், மடித்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி பின்பக்கமும் இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம ஃபுல்லா ஆரம்பிச்ச இடத்தாண்டே வந்து எலாஸ்டிக் கிட்ட முடிச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இதோட நிறுத்தாம இதோட மேல் பக்கத்துலயே நம்ம ஒரு தையல் போடணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ண இது வந்து எலாஸ்டிக் இப்படி சுருண்டுடும், உருட்டிட்டு வரும். அதனால நீங்க வந்து மேலேயும் ஒரு தையல் போடுறது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா, இது அப்படியே கிராஸ் அப்படி கொண்டு வந்துட்டு மேல் பக்கமும் அதை பாருங்க, எலாஸ்டிக்கை இப்படி மின்னியும் பின்னியும் இப்படி இழுத்து பிடிங்க. பின்னாடி இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நமக்கு துணி நகரத்துக்கு ஈஸியாக இருக்கும். எலாஸ்டிக் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால மின்னையும் பின்னையும் இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் போடலாம். நீங்கள் இழுக்காமல் நீங்கள் தையல் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அப்படியே நின்றுனோ நமக்கு எக்ஸ்பிளைண்ட் ஆகாது, ஓகேங்களா? அதனால நீங்கள் இழுத்துக்கு தைக்கிறது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே எவ்வளோ கேதரிங் வருது பாருங்கள். இதுக்கு நமக்கு துணின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் தான் நமக்கு செலவாகும். நார்மலாக கேதரிங் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் ஆகும். அதுலேயும் நமக்கு நிறைய ஒட்டு வரும், ஒரு சில துணி பத்தாது. இது மாதிரி நீங்கள் பவுச் மாடல் பேட்டர்ன் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு 1.5 மீட்டர் தான் தேவைப்படும். நமக்கு துணியும் சேவ் ஆகும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you, viewers.